இந்த சுனாமி ஏற்படுவது இன்று நேற்று ஏற்படுகிற ஒன்றல்ல. நம்முடைய சங்க இலக்கியங்களிலே கூறப்படுகிற கடற்கோள்கள் தான் இன்றைக்கு சுனாமி என்ற ஜப்பானிய மொழி சொல்லாலே சொல்லப்படுகின்றன. நம்முடைய தமிழ் நிலங்களையெல்லாம் கடல் விழுங்கி இருக்கிறது. தமிழ் நிலங்களை மட்டுமல்ல, பல நாடுகளை கடல் விழுங்கி இருக்கிறது. எந்த பகுதிகளை விழுங்கி இருக்கிறது, எவை கடலில் மூழ்கின என்பதை அறிவியல் அடிப்படையிலே இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள், மெய்ப்பித்திருக்கிறார்கள், படமாக விளக்கியிருக்கிறார்கள். நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலே, குறிப்பாக இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரத்திலே, பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள, வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்திசை ஆண்ட தென்னவன் வாழி என்கிற ஒரு பாடல் இருக்கிறது. இந்த பாடல் வழியில் பகுருளி ஆறும், அதை ஒட்டி இருக்கக்கூடிய பல மலைகள் கொண்ட தொடரும், குமரி கோடும் கொடுங்கடல் கொண்டது என்கிற வரலாறு தமிழர்கள் மத்தியிலே அறிந்திருக்கிற வரலாறு, கடற்கோளாக சொல்லப்படுகிற வரலாறு. ஆனால் இதை அறிவியல் அடிப்படையில், இது நீங்கள் இன்றைக்கு அறிவியல் வளர்ந்திருக்கிற நிலையில், அன்றைக்கு சங்க காலத்திலே அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த கடற்கோள் எப்படி ஏற்பட்டது என்பதை நீங்கள் அறிவியல் அடிப்படையிலே அணுகியாக வேண்டும். லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் உலகில் ஒரே ஒரு கண்டமே இருந்தது. அதை லத்தீன் மொழியில் பங்கேயா என்று அழைத்தார்கள். பங்கேயா என்றால் எல்லா நிலமும், ஆல் எர்த் என்று பொருள்படக்கூடிய நிலம். இன்டர்நெட்டில், இணையதளத்திலே உள்ள இலவச கலைக்களஞ்சியமான விக்கிபீடியா, ஒரே கண்டமாக உலகில் விளங்கிய பங்கேயா பல லட்ச ஆண்டுகளுக்கு முன்னால் உடையத் தொடங்கியது என்று சொல்கிறது. அதிலிருந்து கழன்ற தென்னில பரப்பே கோண்டுவானா, வடக்கிலே பிரிந்த நிலப்பரப்பு லாராசியா ஆகும். அந்த கோண்டுவானா ஒன்றாக இருந்தது, இரண்டாக ஆகியது, கோண்டுவானா லாராசியா என்று. மீண்டும் அந்த கோண்டுவானா உடைந்து தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா என்று பிரிந்து, அதை அடுத்து உடைந்து தற்போதுள்ள நிலையை அடைந்திருக்கின்றன என்று இந்த விளக்கம் அவர்கள் அளிக்கிறார்கள். இன்றுள்ள ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, தென்னாப்பிரிக்கா, மடகாஸ்கர், இந்தியா, தென் அமெரிக்கா உள்ளடக்கிய பெருங்கண்டம் ஒன்று இருந்தது. நிலவியல் அறிஞர்கள் அதற்கு கோண்டுவானா என்று பெயரிட்டார்கள். இப்படி ஒன்றாக இருந்த பகுதிகள் பிரிந்தாலும், அவற்றிலே இருந்த விலங்குகள், தாவரங்கள் உள்ளிட்ட பல ஒப்புமை கூறுகள் அவற்றிடையே காணப்பட்டன. இவையெல்லாம் ஒன்றாக இருந்து அந்த கண்டம் பிரிந்தது என்பதை உறுதி செய்கிற சான்றுகளாக திகழ்கின்றன என்று ஆஸ்திரேலியாவினுடைய கோண்டுவானா பாரம்பரியம் பற்றிய கட்டுரை கூறுகிறது. 1912 ஜெர்மானிய அறிஞர் ஆல்ஃபிரட் லோதர் வெக்னர் விளையாட்டாக உலகமே ஒரே கண்டமாக விளங்கிய உண்மையை கண்டுபிடித்தார். உலக வரைபடத்தை எடுத்தார். கத்தரிக்கோலால் ஒவ்வொரு கண்டத்தையும் தனியாக வெட்டி எடுத்தார். ஒரு கண்டத்தின் படத்தை மற்ற கண்டத்தோடு ஒப்பீடு செய்தார். ஒரு கண்டமும் இன்னொரு கண்டமும் பொருந்தின. ஆக விளையாட்டாக ஒரு அறிவியல் உண்மையை அவர் 1912 அளவிலே சொன்னார். கண்டங்கள் நகர்கின்றன, கண்டங்கள் இடம் பெயர்கின்றன என்று சொல்லுகிற கோட்பாட்டினுடைய தந்தை என்று நிலவியல் அறிஞர்கள் ஆல்ஃபிரட் வெக்னரை அழைக்கிறார்கள். 1950 வரை அவர் கண்டுபிடிப்பை உலகம் ஏற்கவில்லை என்பதையும் நாம் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். அறிவார்ந்த சமுதாயம் அறிவியலை அப்படியே ஏற்றுக்கொள்வதில்லை. ஒவ்வொரு கண்டுபிடிப்பையும் கேள்வி மேல் கேள்வி கேட்டு விவாதத்துக்கு உட்படுத்தி உண்மையை கண்டறியும் சமுதாயமே உலகில் உச்சம் பெறும். எனவே காலந்தாழ்த்தி ஆல்ஃபிரட் வெக்னர் கூற்று ஏற்கப்பட்டதிலே தவறில்லை. பங்கேயா உடைந்து அதிலிருந்து கோண்டுவானாவும் லாரேசியாவும் பிரிந்தன. கோண்டுவானாவும் லாரேசியாவும் இணைந்து பங்கே உருவாயிற்றா என்று இரண்டு வினாக்கள் தோன்றின. அவை ஒன்றாக இருந்து இரண்டாகினவா, இரண்டாக இருந்து ஒன்றாக ஆகியதா என்ற விவாதம் நடந்தது. இந்த விவாதத்தில் கோண்டுவானா மற்ற கண்டங்களோடு இணைந்து பங்கேயாக உருப்பெற்றது. பின்னர் பங்கேயா உடைந்து கோண்டுவானா லாரேசியா என்று பிரிந்தது என்று விடைகள் புறப்பட்டன. த ஃபார்மேஷன் ஆஃப் பங்கேயா, த மேக்கிங் ஆஃப் அ சூப்பர் காண்டினென்ட் என்ற தலைப்பில் பங்கேயா என்ற ஒரு கண்டம் உருவானதை பற்றி
டொனால்டு எல் ஃபிளான்கார்டு எழுதுகிறார். அந்த ஆய்வேட்டில் கோண்டுவானா பெருங்கண்டமாக திகழ்ந்தது. இன்று தென் பசிபிக் பெருங்கடல் உள்ள பகுதியில் அந்த கண்டம் அமர்ந்திருந்தது. நன்னிலக்கோடு வரை ஈக்குவேட்டர் வரையும் அதை தாண்டியும் தென்துருவம் வரையும் சவுத் போல் வரையும் அது பரவி இருந்தது. பல கண்டங்கள் உடைந்து சிதறிய துகள்களையும் குப்பைகளையும் புழுதியும் இன்று பசிபிக் பெருங்கடல் என்று சொல்லப்படுகிற பகுதியில் துடைத்து எரிந்துவிட்டு அங்கு வீற்றிருந்தது கோண்டுவானா பெருங்கண்டம் என்று கூறுகிறார். நன்னிலக்கோட்டுக்கு எதிர் திசையில், ஈக்குவேட்டருக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் லாராசியா என்கிற சிறிய கண்டம் இருந்தது. அந்த நிலப்பரப்பே வளர்ந்து பெரிதாகி வட அமெரிக்கா என்று ஆகியிருக்கிறது. கிழக்கிலே எவ்வளவு தூரம் என்று வரையறுக்க இயலாத தூரத்தில் பால்டிகா என இன்னொரு சிறிய கண்டம் இருந்தது. அந்த கண்டமே இன்று ஐரோப்பாவினுடைய பெரும்பகுதியை உள்ளடக்கி நிற்கிற நிலப்பரப்பாகும். ஆங்காங்கே எங்கு இருந்தன என்று சொல்ல இயலாத இடத்தில் சிறு சிறு கண்டங்கள் இணைந்தன. அவை ஆசியாவுடன் பின்னால் இணைந்தன. லாரன்சியாவும் பால்டிகாவும் மோதிக்கொண்ட போது தென் துருவ பகுதியில் நகர்ந்து இன்றுள்ள தென் அட்லாண்டிக் நோக்கி கோண்டுவானா சென்றது. கோண்டுவானா என்ற பெருங்கண்டம் ஆப்பிரிக்காவை, தென் அமெரிக்காவை, இந்தியாவை, அண்டார்டிகாவை, ஆஸ்திரேலியாவை, நியூ கினியாவை, நியூசிலாந்தை உள்ளடக்கிய ஒரே கண்டமாக இருந்தது. இன்று வேறு கண்டங்களோடு ஒட்டியுள்ள பல பகுதிகள் அப்பெருங்கண்டத்தின் பகுதிகளாக அன்று இருந்தன. மத்திய ஐரோப்பா, இத்தாலி, பால்கன் தீபகற்பம், துருக்கி, மத்திய கிழக்கு நாடுகள், ஈரான் ஆகியவையும் கோண்டுவானா பெருங்கண்டத்தின் பகுதிகளாக விளங்கின. எனவே தமிழர் நாகரிகம் பற்றிய தடயங்களை இன்றைய இந்தியாவிலும் அதனை ஒட்டிய கடல் மடியிலும் மட்டும் தேடினால் போதாது. உலகினுடைய முதல் பெருங்கண்டத்திலே இருந்துதான் உலக முதல் மொழி பேசிய தமிழரின் வரலாற்றை தொடங்கல் வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேடுகின்ற கணியன் பூங்குன்றன் கூற்று உண்மையே. உலக மாந்தர் நாம், ஒரே கண்டத்திலே உதித்து பிறந்தவர் நாம். எனவே மாந்தகுல மூதாதையர்களான நம்முடைய தமிழர் வரலாறு கடலடியிலே கண்டெடுக்கப்படுகிற தடயங்களில் நம்முடைய தொன்மை தடயங்கள் தட்டுப்படுகின்றனவா என்று நாம் தேடியாக வேண்டும். இதுவரை கண்டெடுக்கப்பட்ட நாகரிகங்களில் தமிழ் கூறுகளை நாம் ஆய்ந்தாக வேண்டும். இன்னும் அதிகமாக கடல் மடியில் ஆதாரம் தேடி மேய்ந்தாக வேண்டும்.